அப்புறம் வாங்க சார், படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, படம் எப்படி இருந்துச்சு உங்க ஒன்னொன்று வார்த்தைக்கு? ஓகே, இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதில் தொழில்நுட்பம் ரீதியாக நான் வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லலான் இருக்கேன். அந்த கேமரா வந்து ஹேண்டில் பண்ண விதம், நம்ம வந்து கமர்ஷியலாக தான் நம்ம பார்த்துருக்கோம் மூவி எடுத்து. ஓகே, தமிழ் படங்கள் நிறையா வந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவிலேருந்து. ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே உள்ள அதுவும் படிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த லிமிட்டெட் ரிசோர்ஸஸ், அது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் கேமரா வச்சு பெரிய அளவில் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வச்சு எடுக்க முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன கேமரா வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் ரீதியாக அழகாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இஃபெக்ட், இதில் வந்து பாட்டு வேறு இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நார்மலாக ஒரு மூவி எடுத்து அவங்க போய் ஸ்டூடியோவில் போயிட்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அது வெரி ஹை காஸ்ட். ஆனால் அதையும் வந்துட்டு அதெல்லாம் வந்து விட்டு போயிடக்கூடாது இவங்க மூவியில் அப்படின்ட்டு இவங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. அதுக்கு பெரிய பாராட்டு சொன்னோம். அது இது மொதல் முயற்சி. இந்த மொதல் முயற்சியிலேருந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து அவங்க செய்திருக்கிறது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து இவங்க வந்துட்டு மற்றவங்க இவங்கள மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து ஒன்று ரெண்டு நாளில் இது வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி மலேசியாவில் வந்துட்டு இந்த ஏஜில் உள்ள பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தெரியாது. அப்படி பண்ணாமல் இருந்துச்சுனாக்கா இதை வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட், மலேசியா ரெக்கார்டு புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டுக்கு வந்து இதை அனுப்பலாம், அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். எப்படி எல்லாம் இருக்கீங்களா? சார், நான் ரொம்ப சிம்பிளாகவே பேசிடுறேன். இந்த நகர வேட்டை திரைப்படம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்மளை ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிது. அதோட இந்த மாதிரி காலகட்டத்தில் உள்ள கதைகள்லாம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப சொல்லியிருக்காங்க, இந்த பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது, பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது, இது ஸ்டண்டு கூட ரொம்ப நல்லா சண்டை. இது மற்றபடி படத்தை எல்லோரும் பார்க்கணும். 3 ஹவரை வந்து இருக்கையில் உட்கார வச்சு நம்மளை வெளியே போக முடியாமல் தடுக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு 2 ஹவருக்கு மேலே உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மலேசிய திரைப்படம் 3 ஹவருக்கு இங்கே உட்காந்துருக்க முடியுது. ஏன்னா படம் அடுத்தடுத்து கொண்டு போகிற விதம் வந்து நம்மளை ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிது. ஸோ இவ்வளோதான் நான் சொல்லி விரும்புகிறேன். அவ்வளோதான் சார். சரி சரி, ரொம்ப வந்து ஒரு உற்சாகமான ஒரு பார்வையாளர் வந்து கண்டித்து பேசணும். கண்டிப்பாக உண்மையாக நல்லா இருக்குது. என்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு திரைப்படத்தில் பிஜிஎம் வந்து ரொம்ப அதிரடியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதோட ஒவ்வொரு என்ட்ரோக்கும் ஒரு மீதி கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் டெய்லி குரூப்பில் போட்டுகிட்டே இருங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், வணக்கம். சரி, நீங்கள் வந்து உங்களோட யாராச்சும் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம், உங்களோட குடும்பத்தில் சார்ந்தவங்க யாராச்சும்? என்னோட தம்பி நடிச்சிருக்காரு, ராகா நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்காரு அந்த படத்தில்? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் தான் போலீஸ் கேரக்டர் செஞ்சுருக்காரு. மூவி வந்து நல்ல கிரேட் மெசேஜ் ஃபார் த பீப்புள். யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சோஷியல் மீடியா எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது, அதுலேருந்து வந்து என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணோம், எது எதுக்கு நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணோன்னு அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயத்தை வந்து இந்த மூவியில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல மூவி, குட் மெசேஜ். சரி, இந்த தருணத்தில் வந்து யாராச்சும் நீங்கள் நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்களா, இல்லை உங்களோட ராகா அவர்கள் அதாவது அவருக்கு யாராச்சும் நன்றி சொல்ல விருப்பீங்களா? நான் நன்றி சொன்னோன்னா இந்த மூவி டீமுக்கே நன்றி சொன்னோம். 2 வருஷம் அந்த ஒரு விஷயத்தை அவங்க விடாமல் அதை முயற்சி பண்ணி அதை டெலிவர் பண்ணோன்னு அதை கொண்டாந்ததே பெரிய விஷயம். அது வந்து அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொன்னோம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சொன்னோம். சரி சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உங்கள் பேர் என்ன? கார்த்திக். கார்த்திகேயன். சரி, உங்கள் படத்தை உங்களுக்கு நண்பர் எல்லாம், உங்கள் அண்ணன் தம்பி யாராச்சும் இந்த படத்தில் அக்கா தங்க யாரோ யாரை வச்சு அந்த படத்தை நடிச்சிருக்காங்களா? இல்லை, ஒன்று நடிக்கலை. ஓகே ஓகே. நீ படம் பற்றி என்ன நினைக்கிறேன்? இந்த நகர வேட்டை படம் படம் கேட்டேன், சூப்பர்னு சொல்லுவேன். நல்லா அழகாக நல்லா எடுத்திருக்காங்க, அது நல்ல இது கொடுத்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க படத்தில். படம் சூப்பராக இருந்துச்சு படம். ஓகே சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு உச்சார்க்கமாக இருக்கீங்க படம் பார்த்ததுக்கப்புறம். கண்டிப்பாக வந்து எந்திரிக்கணும், திருப்பி முன்னாடி பார்க்கணும் ஒரு தோணுது படம். சரி, கண்டிப்பாக அந்த படம் வந்து ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன், நானே ஷேர் பண்ணி விடுவேன், குட்டைகளில் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அவர் பாருங்க, வந்து உச்சார்க்கம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த இதெல்லாம் மீட் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே.
ஃபிலிம் ரியாக்ட்லேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்து பார்த்து இப்போ தான் நேரடியாக உங்களை பார்க்குறேன். ஆமாம், சரி, வந்து நகர வேட்டை உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்லை, நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம், ஸோ நான் பிடிச்சேன் அப்படிங்களா? ஓகே, என் பேர் நாகேன். ஸோ ஃபில்ம் மேக்கிங் ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிட்டோம். இந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிள்ளைங்களோட ஆர்வம் வந்து தெரிஞ்சது. படமாக பார்க்குறப்ப உண்மையாக சொல்கிறேன், இது வந்ததுக்காக அப்படின்னு இல்லை, உண்மையாகவே படம் வந்துட்டு 3 மணி நேரம் சொன்னால் நான் பயந்தேன், பிகாஸ் எனக்கு தெரியாது 3 மணி நேரம் எனக்கு தெரியாது. ஆனால் உட்காரும்போது 1 நேரம் கூட எனக்கு வந்து போர் அடிக்கல. அதுதான் அந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு டெக்னிக்கல் பாட்டு வந்து பிள்ளைங்க தெரியும், பிள்ளைங்க வந்து வெரி யங் ஏஜ், ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டெக்னிக்கல் திங்ஸ்லாம் பார்க்க முடியாது. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, கதை நல்லா இருக்கும்போது நம்ம அதை எல்லாத்தையும் மறந்து கதையை மட்டும் உட்காந்து பார்ப்போம். அந்த வகையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியலி நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு அதுக்கான பிரச்சனை மட்டும் சொல்லாமல் அதுக்கான தீர்வையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மலேசிய மக்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு இனிமேலாவது வந்து இதுக்கு முன்னே பண்ண தவறுகள் பண்ணாமல் இருக்கணும். ஐ திங்க் அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ், அதை நம்ம ஃபாலோ பண்ண. ஓகே, சரி, வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். சரி, நகரவேட்டை பாட்டம் பார்த்து அப்படி சுடுசுடுன்னு வந்திருக்கீங்க, எப்படி இருக்க படம்? படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது முதல் தடவை படம் எடுக்கிறவங்க மாதிரி தெரியல, படம் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காங்க. நல்ல மெசேஜ் எனக்கு பிடிச்சதுன்னா, அந்த கதை நல்ல நல்ல கதை. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்திய சமுதாய பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மெசேஜ், நல்ல மெசேஜ். படம் கொஞ்சம் லென்த்தி, பட் அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை சுருக்கி இன்னும் பண்ணாங்கன்னா இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் பார்க்குற விஷயம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் எல்லோரும் அந்த கதையை விட்டுட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டாங்கன்னா அந்த கதை புரியாமல் போயிடும். இந்த இதில் வந்து கதை நல்ல கதை, ரொம்ப அருமையான கதை. இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த கதை வந்து நல்லா அமைச்சிருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைஸ்னால், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமரு ஸ்டூடெண்ட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட முயற்சி மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் உங்களோட ஆர்வம், இதை பார்த்து இன்னும் நிறைய இளவட்டங்கள் வந்து இதை பார்த்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அவங்களோட ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆர்வமாக ஒரு கதையை சூஸ் பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கணுன்றதே ஒரு பெரிய விஷயம். இதுக்கு ரொம்ப நன்றி யாருன்னு சொல்லணும்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு. நிறையா டைம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து படிப்பு ஒரு பக்கம், படம் எடுக்கிறது ஒரு பக்கம், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, படம் வந்து பார்த்துருக்கீங்க, படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களோட இந்த ஒரு புது முயற்சி, முதல் முயற்சி நல்ல வெளிவந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த சோஷியல் மெசேஜும் வெரி குட். ஸோ எல்லோரும் அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த பிரகாரம் சோஷியல் நெட்ஒர்க்கு கரெக்டாக அளவாக பார்த்தா நல்லாயிருக்கும். சரி, கண்டிப்பாக வந்து 1-2 நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்களா? சார், ஷேர் பண்ணுவோம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். சரி சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உணர்றீங்க? வணக்கம், வணக்கம். சரி, என்னது படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்களோட கருத்து என்னது? அப்படியே கேமரா பார்த்தீங்கன்னா ஒன்றும் எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. இல்லை, இப்படி ஒரு படம் இப்படி முயற்சி யாரும் அங்கே எடுத்ததே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்கு, இந்தியன்ஸ் ரொம்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மற்ற இனம்லாம் இருக்கிறது இந்தியன்ஸ் குரூப் நிறையா இருக்குது, நிறையா ஷேர் பண்ணி ரொம்ப வைரல் ஆக்கிட்டு எல்லா பேருக்கு எடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் வந்து இவங்க இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் எல்லாத்துக்கும், மக்களுக்கு. ஸோ கண்டிப்பாக கட்டாயம் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுப்பாங்க. சரி, கண்டிப்பாக வந்து 1-2 நாளில் யூடியூப் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்களா? நீங்களும் நிறைய குரூப்லலாம் லீக் பண்ணி தாக்குவீங்களா? ஆக்சுவலி நான் குரூப் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது வரைக்கும் எட்டியை பார்க்குறதில்ல. ஏன்னா அதில் ஆனால் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது அந்த அவேர்னஸ் எனக்கு இருக்குது, அந்த குரூப்லாம் இருக்குது, இது இருக்கு தெரிஞ்சனால தான் அந்த கருத்து நான் சொல்கிறேன். அதனால் பட் அது வரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால தான் இதை நான் ஆதரிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் ரொம்ப நலமாக இருக்கேன். சரி, நகர வேட்டை 3 மணி நேரம் படம், முக்கியமாக எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? நகர வேட்டை யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான், 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் நல்ல உழைப்பை போட்டிருக்காங்க. சோஷியல் விஷயங்கள், சோஷியல் மீடியாவோட
நல்லதை கெட்டதையும் வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மை இது நல்லது இருக்குது, எந்த அளவுக்கு அதில் வந்துட்டு கெட்டது இருக்குன்னு வந்து ரொம்ப ஆழ்நீத்தனமாக சொல்லி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆடியன்ஸோட அதை பார்க்கும் போது வந்து அது தெரியுது, நல்லா தெரியுது, அந்த கைத்தட்டல் தெரியுது. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும் அவங்க, மேலும் மேலும் இன்னும் நிறையா இதே மிஸ் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று நகர வெட்டு டீமுக்கே என்னோடய வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு யங்ஸ்டராக இருந்து ஒரு 2 வருஷம் சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், 2 வருஷம் நாங்கள் இந்த 2 வருஷம் அவங்க போல் தொழுத்து பண்ணதே பெரிய விஷயம், உண்மையாக நல்லாயிருக்கு. என்ன வாழ்த்துக்கட்டி ஒன்று கேள்வி என்னென்னா, இது வந்து ஒரு கேஸ் ஒரு சம்மந்தப்பட்டு ஒரு மையக்கருதியை வச்சு ஒரு படம் எடுத்துக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய குரூப் தேவையில்ல விஷயத்தை வைரல் பண்ணுறது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நம்மளுக்கு இல்லாத குரூப்புன்னு இல்லை, எல்லா குரூப்லேயும் நீங்கள் பேஷ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? ஆக்சுவலி அது நம்ம பார்க்கும்போது நியூஸ் இவங்க சொன்னது விஷயம் வந்து அதுக்கு ஒரு 100% ஒரு 50% நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கணும் ஒரு நியூஸ் வருதா, அந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு உண்மை இல்லை அது பார்த்து தான் வந்து நம்ம சில விஷயம் ஷேர் பண்ணோம். முக்கியமாக வந்து இந்த வீடியோஸ் நம்மளுக்கு தெரியாமல் எடுக்கிற வீடியோஸ் அதெல்லாம் வரும்போது முதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா பார்த்துட்டு ஷேர் பண்ணால் அது நன்மையாக இருந்தால் நன்மையாக போக போகுது, தீமையாக தீமையாக போக போகுது. ஸோ இதுதான். சரி, ரொம்ப அழகாக ஷார்ட்டாக சொல்லிட்டாரு, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, நகர வேட்டை உங்கள் பார்வையில் எப்படி இருந்துச்சு அந்த படம்? ஆக்சுவலி ஜெனுவினாக சொல்லணுன்னா, நான் நகர வேட்டை படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 hours கழித்து தான் வந்தேன். பட் நடுவில் இருந்து தான் படம் பார்த்தேன். படம் வந்து ஃபுல்லாக ஒரு படத்தை பற்றி நம்ம பேசணுனாக்கா படம் ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக பார்த்துருந்தோம். பட் நான் பார்த்த வரைக்கும் நடுவிலேருந்து பார்த்த வரைக்கும் சொல்லணுனாக்கா இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த க்ரூ காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லியிருந்தோம். இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் சொன்னபடி அவர் இந்த படத்தை முத முதல்ல இயக்கும் போதே வந்து 18 வயசு அவருக்கு. ஸோ 2 வருஷம் கழித்து வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அவர் 20 வயசு. அண்ட் என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த தவறான வழியில் செல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிலிம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் அவங்க இதையும் தாண்டி வந்து ஒரு படத்தை இயக்குறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், அந்த க்ரூ க்ராஸ் அண்ட் க்ரூ மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். ரொம்ப இருப்பதுங்க. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். என்னன்னா அது மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் வந்து சமாளிக்கிறதுக்காக அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்திருக்கு இவருக்கு. அதுதான் மிகப்பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தை பற்றி பேசணும்னா, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து பெருசாக பேச வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த படத்தை உட்காந்து பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுது. அதுவும் தாண்டி நம்ம மலேசியா படிப்பு வந்து இன்னும் சிறப்பாக வந்து இருக்குன்றது இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் எனக்கு கருத்து. சரி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, எப்படி இருக்கீங்க? சரி, நகர வேட்டை உங்களோட பார்வையிலேருந்து எப்படி இருந்துச்சு அந்த படம்? ஓ, படம் நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து ஹீரோயினாக நடித்தவரோட அப்பா. ஓகே. ஸோ அவங்க இன்னும் நல்லா நிறைய மோட்டிவேஷன் நம்ம கொடுத்து நான் நிறையா அவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன், இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு. நம்ம ஒரு ஃபாதராக இருக்கும்போது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட் கொடுக்கணும். அவங்க இது செய்யாது அதை செய்யாது நம்ம அவங்கள பிடிச்சோமா அவங்க இன்னும் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து நல்ல ஒரு மெசேஜான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ நடக்கிற நான் உலகத்தில் நடக்கிற இது தான் அவங்க படமாக எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல போட்டு எல்லாம் வீடியோ தான் எடுப்பாங்க வழியே, யாருக்கு ஹெல்ப் பண்ணுற நோக்கம் வரல, அது விஷயத்தை வைரல் பண்ணி விடுறாங்க. இதுதான் நடக்குது. ஸோ அது நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக எல்லோரும் பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஹீரோயின் அப்பாவும் வேறு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மகள் வந்து நான் இந்த படத்தை நடிக்க போகிறேன் சொன்னபோது உங்களோட மொத வார்த்தை மொத கமெண்ட் என்னவாக இருந்துச்சு? ஏன்னா என்னோட இது வந்து நடின்னு சொன்னேன். ஏன்னா நாம்பளும் வைக்கிற நம்மளும் இந்த கலை குடும்பம் தான், நம்மளும் வந்து பாடல் பாடுவோம், அதெல்லாம் செய்வோம். நம்மளுக்கு நம்மளுக்கு நடிப்பு வரும்போது ஆர்வம், பிள்ளைங்க செய்கிறாங்கன்னும் போது நம்ம ஒன்றும் மோட்டிவேட் கொடுத்து போயிட்டு வாங்க. ஸோ நம்மளுக்கு அவங்க டைம் எல்லாம் அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு படிப்பும் படிச்சுக்கிட்டு இது செஞ்சாங்க.
நிறைய விஷயம். ஸோ ஓகே, ரொம்ப என்கரேஜ் பண்ணதுதான். கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு நிறைய அனுப்பிச்சு சொல்லி அப்பாக்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு நல்ல திறமசாலிகளும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.